ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாஷாஸ் கிச்சனில் உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பாட்டு அரிசியில் ஒரு சூப்பரான வெஜ் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு. வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி நீங்கள் ஜீரக சம்பா அப்புறம் பாஸ்மதி அரிசியில் நிறைய தடவை நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் அரிசியில் எப்படி ஒரு வெஜ் பிரியாணி ரெசிபி செய்யறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை கிராம்பு அப்புறம் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நீளு நீளமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற 2-3 மீடியம் சைஸ் வெங்காயம் இதில் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா 2 வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். 2 கிளாஸ் அளவுக்கு நான் இங்கே அரிசி எடுத்திருக்கேன். 1 பெரிய தக்காளி சேர்த்துட்டு காய்கறி எல்லாம் சேர்த்துக்கோங்க. காய்கறியில் இங்கே நான் கேரட், பீன்ஸ் அப்புறம் வந்து பட்டாணி சேர்த்துருக்கேன். 5 நிமிஷத்துக்கு இதை வேக விடுங்க. 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த எண்ணெயிலேயே. அடுத்ததான் இதில் 2-3 பச்சை மிளகாய் அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவும் உங்களோட காரத்துக்கு ஏற்றப்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4-5 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் இதில் இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் சாப்பாட்டுக்கே எந்த அளவுக்கு குக்கரில் வைக்கும்போது தண்ணி விடுவீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா போதும். 1 கிளாஸ்க்கு இங்கே நான் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததான் கொத்தமல்லி புதினா இலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி 1 கல் உப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. தண்ணி ஒரு பாதி இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம வந்து ஊற வச்சிருக்கிற சாப்பாட்டு அரிசியை சேர்த்துடலாம். இப்போ இதை மூடி வச்சு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை அவுட் ஆயிரும். நான் நடுவில் 1 தடவை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு சாப்பாடு இப்போ நம்ம கொஞ்சமாக தம் வச்சிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக சாப்பாடு வரும் பாருங்கள். சுத்தமாக தண்ணி இல்லை, இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம இதில் வந்து தம் வைக்க முடியும். இப்போ இதை அடியிலேருந்து கிளறி விட்டுட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கப்புறமா ஃப்ளேமை அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சாப்பாட்டு அரிசியில் சூப்பராக தயாரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு இன்றைக்கி நான் வந்து மட்டன் சாப்ஸ் குழம்பு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். மட்டன் சாப்ஸ் குழம்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.